ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு ஆனா அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஆரியம் என்ன வேலை செஞ்சதோ அதே வேலையத்தான் இன்னைக்கு திராவிடம் செஞ்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இது புரியாத வரைக்கும் இந்த மக்களை மீட்க முடியாது ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் சேர்ந்து நாலு ஆயிருக்கு நாலாயிருந்த கூட்டம் எல்லாம் பிரிஞ்சு ஒன்னு ஒன்னு ஆயிருக்கு இதனாலதான் நீங்க தப்பிச்சுட்டு இருக்கீங்க இந்த நாலாயிருந்த கூட்டம் பிரியாம அது ஒன்னா கூடி நினைச்சுனா உங்களுடைய நிலைமை தெரியும் அலைக்கு தேர்தல் வரும் அந்த பகுதியில் நீங்க திரும்ப போய் வாக்கு கேட்கிற நிலையும் வரும் புரியுதா அந்த மாதிரி நிலை வரும் போதெல்லாம் மக்கள் அதற்கான மாறும்போது வலிமை எப்படி இருக்கும் என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் உயரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கையில் இருந்தாலும் தீர்க்க தகுதியற்ற ஆளுகின்ற வர்க்கத்தில் இருக்கின்ற அடிமைகள் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டா அது அரைவேக்காட்டுத்தனமா சுந்தரவள்ளி முழுவேக்காட்டில் வந்தவங்க சத்திரியர்கள்லாம் அரைவேக்காட்டில் வந்தவங்க இல்லை அவன் சத்திரியன்னு சொல்லிடக்கூடாதுங்க அவன் சத்திரியன் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குள்ளே அவங்க போயிடக்கூடாது ஏன்னா சத்திரியன்னு அவங்க ஒன்று கூடி அந்த உள்ளே போய் எல்லாரும் இணைஞ்சிட்டாங்கன்னா இந்த கூட்டமெல்லாம் தனித்து விடப்படும் சத்திரியர்கள் கூடி வாழ்கிற பெருங்கூட்டம் இந்த கூட்டம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் உள்ள சத்திரியர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அனைத்து மக்களையும் அரவணைத்து அண்ணனும் தம்பியுமாக ஒன்றிணைந்து வாழ்கின்ற ஒரு பெரும் கூட்டம் அது அந்த கூட்டம் தான் இவ்வளவு நாளா அனைத்து மக்களையும் அரவணைத்து வழிநடத்தி நடத்தி செல்லுகிறார்கள் நீங்க போய் கிராமத்துல பாருங்க ஒரு தாழ்த்தப்பட்டவர்களின் குடும்பத்தில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களிலும் கெட்ட விஷயங்களிலும் அத்தனை இடங்களிலும் இந்த வன்னியர்கள் தான் போய் முன்னாடி நிற்பாங்க ஏன்னா நீங்க வந்துட்டு அதையெல்லாம் பார்க்க மாட்டேங்க உங்களுக்கெல்லாம் அதை பத்தி தெரிய வாய்ப்பு இல்லை அதை பத்தி தெரியணும்னா கிராமத்து பக்கம் போய் பாருங்க விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களின் வாழ்வியல் நிலை புரியும் நாலு செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு டாக்டர் ஐயா இப்படி பேசிட்டாரு அன்புமணி அப்படி பேசிட்டாரு இவங்கெல்லாம் அறைய வேக்காடு நீங்கள் என்ன முழு வேக்காடா முழு வேக்காடா நீ நாங்கள்லாம் அறைய வேக்காடு நீ முழு வேக்காடா உங்களை விட வேக்காடு நாட்டிலேயே யாரும் இல்லை எங்களை சொல்றது உங்களுக்கு தகுதி இருக்கா நான் கேட்குறேன் எங்களை சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா தமிழ்நாட்டிற்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை தானமாக கொடுத்த சென்னப்ப நாயக்கருக்கு எத்தனை மணிமண்டபத்தை கட்டி இருக்கீங்க தமிழ்நாட்டில் எத்தனை விழா எடுத்திருக்கீங்க தமிழ்நாட்டில் கர்நாடகத்தில் போய் பாருங்க பெங்களூருங்கிற பெருநகரத்தை கட்டி அமைத்த கெம்பே கவுடா அவர்களுக்கு திரும்புகின்ற திசையெல்லாம் செல வச்சிருக்காங்க அவருடைய பிறந்த நாளை விழாவாக நடத்துறாங்க ஆனால் சென்னைங்கிற இவ்வளவு பெரிய நகரத்தை கட்டி எழுப்பிய அந்த நகரத்திற்கு தேவையான பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை தானமாக வழங்கிய சென்னியப்ப நாயக்கரை தமிழ்நாட்டில் அவர் எங்கே இருக்காரு எந்த மூலம் இருக்கார் கூட யாருக்கும் தெரியாது அவர் இருந்தாரா இல்லையா அப்படி ஒரு ஆளுன்னு கூட யாருக்கும் தெரியாது காரணம் என்ன இது தான் உங்களுடைய சித்தாந்தம் எல்லாம் அபகரித்து கொண்டீர்கள் இருந்தவர்களை எல்லாம் துரத்தி விட்டீர்கள் இன்று அதனால தான் அன்னைக்கு ஆட்சி ஆண்டவெல்லாம் இன்னைக்கு இருக்கான் இன்னைக்கு வந்தவெல்லாம் ஆட்சி ஆண்டுட்டு இருக்கான் இது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு புரிய வரும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துட்டு இருக்குது புரிய வெகு விரைவில் புரியும் ஏன்னா ஒன்று ரெண்டு இருக்கிறதெல்லாம் நாளாக சேர்ந்துருச்சு நாளாக இருந்ததை ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா ஒன்று ரெண்டு மூணெல்லாம் சேர்ந்து நாலு ஆயிருக்கு நாளாக இருந்த கூட்டமெல்லாம் பிரிஞ்சு ஒன்று ஒன்றாக ஆயிருக்குது இதனால தான் நீங்கள் இருக்கீங்க இந்த இருந்த கூட்டம் பிரியாமல் அது ஒன்றாக கூடி நின்ச்சுன்னா உங்களுடைய நிலமை தெரியும் தமிழ்நாட்டில் இது நடக்கும் அதுக்குத்தான் மருத்துவர் ஐயா பேசும்போதெல்லாம் உங்களை போன்றவர்களுக்கு பற்றி எரியுது எரியிட்டோம் எரியட்டோம் நல்லா எரியிட்டோம் இந்த திராவிடத்தால் தான் வேண்டாம் என்று சொன்னால் அது பொய்யல்ல நூறு விழுக்காட்டிற்கு மேலான உண்மை மறுக்க முடியுமா யாருன்னா மறுக்க முடியாது ஆனா அரசியலுக்காக அரசியல் நாடகங்களுக்காக வேணா நீங்க பேசிருக்கலாம் நாங்க சத்திரியர்கள் இல்லாதவே இருக்கட்டும் நாங்க சூத்திரர்களாவே வச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு என்னங்க இருக்குது அக்னி சட்டி எங்களுடைய உயிர் கலசம் அக்னி சட்டி எங்களுடைய உயிர் கலசம்னு எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதன் வழியில நாங்க போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன கஷ்டம் எங்களை இழிவுபடுத்தி ஒரு சினிமா மூலமா கொண்டு வந்து காட்டுவீங்க அதை நாங்க கேட்காத விட்டுட்டா வன்னியர்கள் நல்லவங்க

எதுக்கு இருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த தமிழ்நாட்டின் பாதுகாவலன் பாட்டாளி மக்கள் கட்சியோ மருத்துவர் ஐயாவும் தான் இருக்கான் இந்த தமிழ்நாட்டின் பாதுகாவலர் மருத்துவர் ஐயா தான் பாமக பின்னாடி நிற்கிறான் அந்த பார்ப்பனையெல்லாம் நண்பர் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார் ஆரியமோ திராவிடமோ ஒன்று அறியாதவன் வாயில மண் அப்படின்னு ஆனால் அது எவ்வளோ பெரிய உண்மைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஆரியம் என்ன வேலை செஞ்சுதோ அதே வேலையைத்தான் இன்னைக்கு திராவிடம் செஞ்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இது இது புரியாத வரைக்கும் இந்த மக்களை மீட்க முடியாது இந்த மக்களுக்கு இது புரியணும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசத்தில் ஆரியம் என்ன வேலையை செய்ததோ அதே வேலையைத்தான் இன்னைக்கு திராவிடம் செஞ்சுட்டு இருக்குது அதை புரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு செய்த அந்த பார்ப்பனியத்தில் இருந்தவர்கள் அதை செய்து கொண்டில்லை ஆனால் அதன் பிறகு இவர்கள் கைப்பற்றிய அதிகாரம் இவர்களை அந்த பார்ப்பனியம் எதை கையில் எடுத்ததோ அதையே கையில் எடுத்து இவர்கள் இங்குள்ள மக்களை அடிமையாக்கி கொண்டார்கள் இவங்க வன்னியர்களை ஐயா சொல்லிட்டாராம் நம்ம யாரு நம்ம புஜபலத்தோடு இருக்கிறவங்க ஆமா புஜபலத்தோடு இருந்தாதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி குண்டர்களை ஆட்சி வச்சுதான் இவங்க எல்லாம் எதிர்க்கில்ல வேற வழி உங்கள் ஆட்சியிலே புஜபலத்தோடு இல்லைனாக்கா நீங்கள் தான் குண்டரை விட்டு மக்களை காலி பண்ணிட்டு இருக்கீங்களே அதுக்கெல்லாம் புஜபலத்தோடு இருக்கணும் நம்ம புஜபலத்தோடு இருக்க வேண்டியவங்க வன்னியர்கள் நம்மள்தான் சத்திரியர்கள் நம்ம புஜபலத்தோட இருக்கணும்னு மருத்துவர் ஐயா சொன்னார் என்ன தவற கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க அதுல மருத்துவர் வெளியே போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு மருத்துவர் வெளியே போய் பேசின உடனே மக்கள் எழுச்சி அடைஞ்சிட்டாங்க எங்க இவங்க திரும்ப மக்களை ஒன்று திரட்டிடுவாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு மருத்துவர் ஐயாவின் பின்னாவில் பெரும் கூட்டம் திரண்டதை போன்று மீண்டும் கூட்டம் திரள ஆரம்பித்து விட்டது இந்த கூட்டத்தை நாம் எப்படி சிதறடிப்பது என்பதை எல்லாம் யோசித்து திட்டம் தீட்டி அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் அரங்கேற்றி வருகிறீர்கள் இதுதான் உண்மை இது கூடவா தெரியாத நாங்க இருப்போம் சுந்தரவள்ளி மட்டும் இல்லை சுந்தரவள்ளி மாதிரி திமுகவோட கைகூலி ஒருத்தரா ரெண்டு பேரா எவ்வளோ பேர் இருக்கீங்க எல்லாரையும் பார்ப்போம் இதுக்கு மேலே ஏன்னா ஒரே நாளைக்கு பேசிட்டு நம்ம விட்டுறது இல்லை ஏன்னா நீங்களும் ஒரே நாள் பேசிட்டு நெத்திட்டு போறது இல்லை நீங்க தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கீங்க என்ன பேசிருக்கீங்க நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா மக்களுக்கானது பேசுங்க மண்ணுக்கானது பேசுங்க மொழிக்கானது பேசுங்க நாளைய தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வியல் உயர்வுக்காக பேசுங்க புரியுதா அதை விட்டுட்டு வயிற்றுச்சில ஐயா பின்னாடி கூட்டம் சேர்ந்துச்சு ஐயா பின்னாடி நிறைய பேர் ஐயாவை கிண்டல் பண்ற தகுதி உங்களுக்கு இருக்கா நான் கேட்குறேன் ஐயாவை கிண்டல் பண்ற தகுதி இருக்கா சுந்தரவள்ளி போன்று எத்தனை சுந்தரவள்ளிகளை இந்த ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் சந்தித்திருப்பார் உயர்திரு மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் ஐயா விரல் நுனியை கட் பண்ணி எடுத்து போட்டிருப்பார்ல அந்த நகம் அதுக்கு கூட நீங்களாம் சமம் ஆக முடியாது ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கென்று ஒரு பதவி சுகத்தை கூட அனுபவிக்காமல் மக்களின் உரிமையை மீட்டெடுத்து கொடுத்து சுகம் கண்டவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மக்களின் மனம் குளிர்ந்தால் ஐயாவின் மனம் குளிரும் அதுதான் மருத்துவர் ஐயா மக்களின் மனம் வேதனைப்பட்டால் மருத்துவர் ஐயாவின் மனமும் வேதனையில் வெம்பிவிடும் இது இதுதான் மருத்துவர் ஐயா உங்களை மாதிரி இல்லை நீங்க எல்லாம் எது கத்திட்டு இருக்கீங்க பதவிக்காக இருக்கீங்க கொடுக்கற கூலிக்காக கத்துட்டு இருக்கீங்க மருத்துவர் ஐயா என் அப்படியா எண்பத்தி மூணு வயதிலும் மக்களின் உரிமை குரலை உயர்த்திட்டு இருக்காரு போய் களத்தில் அதே போன்று வன்னியர்களை மீண்டும் மீண்டும் நீங்க தொடர்ந்து சீண்டிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு நல்லதல்ல நாளைக்கு தேர்தல் வரும் அந்த பகுதியில் நீங்க திரும்ப போயே வாக்கு கேட்கிற நிலையும் வரும் புரியுதா அந்த மாதிரி நிலை வரும்போதெல்லாம் மக்கள் அதற்கான எதிர்வினையாற்றுவார்கள் வினை எதிர்வினையாக மாறும்போது அதனுடைய வலிமை எப்படி இருக்கும் என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் ஏன்னா தொடர்ந்து அந்த மக்களை இழிவான பாதையில் கொண்டு செல்லாதீர்கள் அந்த மக்கள் இழிவான செயல்களை செய்பவர்கள் அல்ல அந்த மக்கள் நீதிக்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய உழைப்பால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படிப்பட்ட மக்களை தொடர்ந்து நீங்கள் இழிவுபடுத்தி வருகிறீர்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் சுந்தரவள்ளியை போன்றவர்கள் உங்களுக்கு திராணி இருந்தால் களத்தில் போய் பேசுங்கள் நீங்கள் இப்போ இருக்கீங்கல்ல யூடியூப்பில் பேசிட்டு இருக்கீங்கல்ல இதையெல்லாம் நீங்கள் போய் களத்தில் பேசுங்கள் உங்களுக்கான வினை அதற்கான எதிர்வினையை நீங்கள் பார்ப்பீங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் பேசுவார்